இங்கே முதல்ல வந்திருக்கிற கேஆர் சார், நினோஷா மேடம், நம்ம தங்கம் சார், ஸ்னேகம் சார், நம்ம கலைஞம் சார், எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஒரு சின்ன டீம், நாங்கள் புதுசாக ஒரு படம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாம் வருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் போக்கிட்டாங்க. நீங்கள் சின்ன டீம் வந்தாலும் நாங்கள் பெருசாக சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் நல்ல பெரிய அளவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. நான் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிறேன். ஓகே, நான் பேசிக்கலி ஒரு மலையாளி. இந்த படத்தில் நான் வந்து கோயின்சிடென்ஸ் நிர்மல் தான் என்னை வர வச்சாங்க. அப்புறம் ஒன் திங் ஃபர்ஸ்ட், ஐம் சாரி ஃபார் பீயிங் லேட், டிராஃபிக்கில் மாட்டிட்டேன் அதனால்தான். அப்புறம் யா, தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் ரொம்ப நன்றி. பத்திரிகையாளருக்கு என் இரண்டாவது நன்றி. நாங்கள்லாம் ஏடா கூடம், இதான் அந்த படத்தோட பேர். ப்ரொடியூசருக்கு தான் ஃபஸ்ட்டு எல்லா புகழும் சேரணும். வாய்ப்பு கேட்டு நாங்கள் எங்கேயோ அலைஞ்சோம், எங்கேயுமே வாய்ப்பு இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு உட்காந்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு கால், தம்பி வாடான்னார். டேரக்டர் கூப்பிட்டாரு, கேமராமேனை கூப்பிட்டாரு, ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. நீங்கள் தான்ப்பா படம் பண்ணுறீங்க, நான் தான் ப்ரொடியூசர், என் காசை போடுறேன், நீங்கள் கறியாக்கன்னார். உடனே எங்கள் அப்பா அங்கே ஃபோன் பண்ணார், தம் அண்ணன் அப்படி சொன்னானா, அண்ணன் இதை சொல்லி அவன் வந்து கறியை காசாக்குவான்னாரு. சரி, ரொம்ப சந்தோஷம் நினச்சி, அது எந்த அளவுக்கு எங்கள் சந்தோஷம் நினச்சின்னா, அன்னைக்கு ரஜினிகாந்த் சார் படத்துக்கு ப்ரிவியூ டிக்கெட் கிடச்ச சந்தோஷம் அன்னைக்கு. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்ட் மியூசிக்ன்ட்டு இன்னும் போயிட்டு இருக்குது. சார்ல்ஸ் மெல்வின் சார் இன்றைய கதாநாயகர், அவர் வந்து எந்த அளவுக்கு டியூன் போடுவாருன்னு சொல்லி நான் இப்போ கூட ப்ரூவ் பண்ண முடியும். சார் இப்போ ஒரு டியூன் கேட்டால் ஈரடா டியூன் போடுவார், டப்புக்கு 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 டப்புக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு. நைட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சாங்குக்கு, காலையில் 6 மணிக்கு சண்டே காலையில் மனோஜ் ஒய்ஃப் கூப்பிட்றாங்க, நிர்மல் ஒய்ஃப் கூப்பிட்றாங்க, குழந்தை சவுண்டு கேட்குது, போகணுன்னாரு. சரி நான் ஒன்று பாருங்கன்னா, இதுக்கு ஒரு சுச்சுவேஷன் போடுறதுன்னு சொன்னாங்க, இம்மிடியட்டாக போட்டார். ஆல் திங்ஸ் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல், ஆல் க்ரீச்சர்ஸ் கிரேட் அண்ட் ஸ்மால். அவரோட குழந்தையோட ஸ்கூலில் இருக்க அந்த சின்ன குழந்தையோட ஸ்கூல் சாங் அது, அந்த அளவுக்கு இம்மிடியட்டாக மியூசிக் போடுவார், அந்த அளவுக்கு திறமசாலி. அடுத்த படத்தில் ஒரு ஹீரோவுக்காக சான்ஸ் கிடைக்குது சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோடய வாழ்த்துக்கள். கேமராமேன் பற்றி கண்டிப்பாக சொல்லணும், நீங்கள் எல்லாரும் குமார் மோதி சுமாராக பார்த்துருப்பீங்க, ஆனால் சப்தமோஜி மனோஜ் தேவதாசன் இந்த அளவுக்கு அழகாக காமிச்சிக்கிறாருன்னா அது அந்த கேமராமேனால் மட்டும்தான் முடியும். வேற யாரும் இந்த அளவுக்கு என்னை வந்து அழகாக காமிச்சிருக்க முடியாது. அடுத்தது நம்ம டைரக்டர் சார், ஃபஸ்ட்டு டே ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டார். அவன் என்னோட நண்பர், ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சார் நீங்கள் நாளைக்கு அண்ணன் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் தான் சார் ஹீரோன்னாரு. செம்ம டென்ஷன் ஆகிட்டேன், பயங்கர கடுப்பாயிட்டேன். என்னடா அது டேரக்டர் வாய்ப்பு அடிச்சோன்னா நம்ம இந்தளவுக்கு கலைகிறாரே, என்ன பண்ணுறது, சரி போகலாம், டேரக்டர் கூப்பிட்றாரு, ப்ரொடியூசர் இருக்கிறாரு, போகலாம் சொல்லிட்டு போனால் இன்னும் ஹீரோ சொல்லிட்டாங்க. ஒரு கேமராவை கொடுத்து இது முன்னாள் நடிகன்னார், ஒரு அரை மணி நேரம் அப்படியே கால் நடி நடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ எப்படி நடிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறமா ப்ரொடியூசர் வந்தார், எப்படி பண்ணுறாரு ஹீரோன்னு கேட்டார். ரொம்ப முக்கிய பண்ணுறாரு சார், ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஈரேட்டாக எவ்வளோ சமயம் பரவாயில்ல, நான் 1.5 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறேன், அவனை எப்படியோ பேசுறீங்கன்னாரு. சரி ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து ஓப்பனிங் சாங்கை பற்றி பேசணும், கொரியோகிராஃபரை டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ப்ரொடியூசர் அங்கே ஒரு சவுண்டு, எனக்கு ராபர்ட்டை தவிர வேறு யாரும் இருக்கிறாருன்ட்டு. அதாவது படத்தில் டபால் காணாமல் போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நான் டபால் காணாமல் போயிட்டேன். காணாமல் போயிட்டு என்னோடய ஃப்ரெண்டு அஜித் நரேஷன் ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட போய் காலில் வந்துட்டேன், மச்சி எப்படியாவது எனக்கு ட்ரைனிங் கொடுத்து கொடுத்துட்றான், ராபர்ட் மாஸ்டர்கிட்ட போகிறேன். அது அவன் சூப்பராக ஒரு ஐடியா கொடுத்தான், ஒன்றுமே நம்ம நாலு நீக்கே மட்டும் வாங்கிட்டு போயிரு, வேறு ப்ராப்ளமே இருக்காது, எனக்கு ஒன்றும் புரியல, நான் எப்படி சொல்கிறேன்னு. சரின்னு சொல்லிட்டு ராபர்ட் மாஸ்டர்கிட்ட போனேன், சிட்டப்ஸ் கொடுத்தாங்க, 4 சிட்டப்ஸ், உட்காந்து எந்திரிப்பா, உட்காந்து எந்திரிப்பா, முட்டி கரெக்டாக இருந்தா கரெக்டாக இருக்குது, அப்போ நீ ஆடலாம் டான்ஸு போதும் அப்படின்ட்டார். ப்ராக்டிஸ் அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் நான் பயங்கரமாக அவங்க ஏற்கனவே சொன்னார், பயங்கர பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்ட்டு, அவங்க உண்மைக்குமே பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அந்த பெயின்ஃபுல்லாம் ஆயில்மெண்ட் போகிறதுக்கு சுரேஷ் மாஸ்டர் வந்துருக்கிறாரு, அவர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இவர் பயங்கரமாக அனுப்பிச்சு போவார், அவர் அங்கே போய் ஆயில்மெண்ட் தருவார். காலையில் டான்ஸ் இருக்கும், நைட்டு ஃபைட் இருக்கும். நேட்டு செல்வா சார் ஒருத்தர் இருந்தார்ப்பா, எங்கே இருக்கிறாரு சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஃபுல்லாக ஒப்படைச்சதுக்கு. ஆ யாரு முகமது அலியா யாரும் தெரியல பாக்ஸிங்ல, ஆனா எல்லா மாதிரி அடிச்சது யாருமே மத்த வாழ்க்கையில அடி எல்லாம் அடி எங்க வீட்டு அடி எங்க வீட்டு அந்த மாதிரி அச்சார் அடி.
கேட்டா ஒரே ஒண்ணுதான், நீ புது ஹீரோ, உனக்கு லைவா இருக்கணும், நான் வந்து மானிட்டர்ல உட்காருவேன், மானிட்டர் வரைக்கும் நீ அடி வர சவுண்ட் கேட்டாதான் நான் ஓகே சொல்லுவேன் சார். டேரக்டர் சார் என்ன சார் கேட்டா, அது எல்லாமே எல்லாமே டிபார்ட்மெண்ட் சம்மந்தம் இல்லைப்பா, நான் அது அந்த லைட் மேன் அப்படின்னு அந்த பக்கம் போயிருவார். அதுக்கப்புறமா சூழ்நிலை ஊரை வச்சு ஊரை வச்சு அச்சா என்ன ஒரு ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறமா என்னடா இந்த அளவுக்கு பயங்கரமா வந்து சொல்லி எடிட்டர் சார்ட்டு எடிட்டர் சார்ட்டு போனேன். அவர் சொன்னார், சார் இந்த மாதிரி என்ன எல்லாரும் பண்ணிட்டாங்க, நீங்க என்ன சார் பண்றீங்கன்னு கேட்டேன். நீ ரொம்ப சீனில் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கிற, உனக்கு நிறைய மேக்கப்லாம் இருக்குது, அந்த சீனில் எடிட் பண்ணிட்டேன், ஒரு ஸ்லம்பாவா ஒரு கேவலமாக எப்படி காமிக்கணுமோ படத்துக்கு தேவைப்படுது, டேரக்டர் சார் சொல்லிக்கிறாரு, அதை தான் நான் கொடுத்துக்கிறேன்னாரு. ஓகே, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நான் சின்ன வயசுலேருந்து ஹீரோவெல்லாம் பார்க்கும் பொழுது ஹீரோ மாதிரி ஒரு அருமையான ஈஸியான வேலை எதுவுமே இல்லைன்னு நினச்சேன். நாங்கள்லாம் ஏடா குடம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஏதோ சின்ன படம், ஏன்னா நேற்று வந்து இன்விடேஷன் கொடுக்கும்போது ஏதோ சின்ன படமாக இருக்கும்னு நினச்சேன். பிரித்த உடனே நிகில் பேர் போட்டுருந்துச்சு. ஓ, நிகில் பேர் போட்டுக்கப்ப பெரிய படம் தாங்க அப்படின்னேன். என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னா, ஆமாம் நிகில் வந்துட்டார் தான் பெரிய படம் தாங்க அப்படின்னேன். ஓப்பனிங்கில் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அப்படி கேளப்பில் வந்தார், ஒரு கிளாப்ஸ் பின்னிச்சு பாருங்க சொன்னேன் கண்டிப்பாக அப்படின்னு. அதே மாதிரி இப்போ ட்ரெய்லர் அண்ட் சாங்கு பார்க்கும்போது இது உண்மையிலே மிகப்பெரிய படம்ங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஏதோ என்ன துபாயில் பெட்ரோல் பங்கு வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெட்ரோல் பங்கு ட்ரெஸ்ஸு தாங்க எல்லாம் போட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா அது பெட்ரோல் பங்கு ட்ரெஸ்ஸே உணர்ந்துட்டாங்களா அப்படின்னு நான் கூட கேட்டேன். என்னங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு கேட்டேன், என்ன பெட்ரோல் பங்கு ஏன்னா இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க ப்ரொடியூசர் தாங்க வச்சிருக்காரு பெட்ரோல் பங்கு நாங்கள். சரி ஓகே, படம் இந்த நாங்கள் ஏடா குடம் எடுத்தது 5 மாதம் எடுத்திருக்காங்க இந்த படத்தை. 5 மாதம் கண்டினியூவாக தொடர்ந்து வெற்றி படமாக இந்த வரணும், 5 மாதம் கண்டிப்பாக ஓடணும். அப்போ 150 நாள் அப்படிதானே கணக்கு எடுத்துனா 150 நாள் ஓடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா இசை வந்து மிக அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது, நிச்சயமாக நல்லா வருவார் அவர் அங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து பணிவு, எவன் ஒருத்தர் இருக்கானோ அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவான். அவர் அவ்வளோ பணிவாக இருக்கார். நிச்சயமாக நீங்கள் அடுத்த படமும் 100 நாள் படம், இந்த படமும் 100 நாள் 100 நாள் இந்த விழாவுக்கு நாங்கள் இதே மேடையில் நாங்கள் எல்லாருமே வருவோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி கேமராமேன் சரவணன் சார் பற்றி ரொம்ப சொல்லணும், அவருக்கு நண்பர்கள் நிறைய பேர், ஏகப்பட்ட நண்பர்கள் அவருக்கு. உண்மையிலே அவர் பேர் பார்த்தேன் நான், சரவணன் பார்த்தோன்னே நான் சொன்னேன், அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவருங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நேரத்தை அவங்க இன்விடேஷன் எல்லாருக்குமே கொடுத்தாங்க சொன்னேன். அது மாதிரி சரவணன் வந்து ஒரு ஒல்லியாக தானே இருக்கிறாரு, இவ்வளோ பெரிய கேமரா கையில் தூக்கிட்டு ஓடுவார். நான் ஒரு 2 படம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்படி ஓடுவார். என்னங்க இவ்வளோ பெரிய ஒல்லியாக இருக்கிறீங்க, எப்படிங்க ஸ்டீல் எதுனா உள்ள வச்சுருக்கீங்களான்னு கேட்பேன். அந்த மாதிரி ஸ்டெடி கேம் சரவணன் இவர் பேர், ஸ்டெடி கேமு கையிலேயே தூக்கிட்டு ஓடுற ஒரு வலிமையான ஒரு மனிதர் அவர், நல்ல மனிதர். அதுக்கப்புறம் ராபர்ட் சாரை பற்றி சொல்லணும், சாங்கு ராபர்ட் சார் இன்றைக்கி வந்து 100 ஆண்டு விழா ஒன்று நடக்கும்போது புரட்சி தலைவர் முன்னாடி நடனம் ஆடும்போது அதிக கைத்தட்டல் வாங்கின ஒரே மனிதர் ராபர்ட் அவர்கள். அந்த ராபர்ட் வந்து இதில் சாங் அமைச்சிருக்காரு, நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நல்ல சாங்காக இருக்கும். இது வரைக்கும் அவர் டான்ஸ் மாஸ்டர், இப்போ ஹீரோ ப்ளஸ் டைரக்டர். அந்த படத்தில் நான் தான் மாஸ்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மிக அற்புதமான படம், மிக மிக அற்புதமான படம் அவர் பண்ணிக்கிட்டார் இருக்காரு. நிச்சயமாக சீக்கிரம் அது ஒரு வெற்றி, இதே மாதிரி ஒரு விழாவில் நம்ம சந்திப்போம். அப்புறம் சிநேகன் சார் எப்போதுமே சொல்லுவார், அவர் மாதிரி ஒரு பரந்த உள்ளம் யாருக்கும் கிடையாது. பரந்த உள்ளத்தை சிநேகனுக்கு நன்றி. இளைய கம்பன் சார் அவருக்கும், அவரும் உண்மையிலேயே வந்து ஒரு பெருந்தன்மையோட வரவேற்று அந்த புது கவிஞருக்கு சால்வை போட்டார், உங்கள் மனசுக்கு ரொம்ப நன்றி. கலைஞன் சார் வந்து உணர்ச்சி புலம்பான ஒரு தமிழன் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் காமிச்சார். தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், தமிழன் தமிழ்நாட்டில் நடிக்க வேண்டும், தமிழன் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கொள்கை எல்லாருக்கும் ஒன்று தான். அந்த கொள்கை உங்களுக்கு இருக்குது, நிச்சயமாக நம்ம இணைவோம். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் உங்கள் கூட இணைகிறேன். நிறையா பேர் இருக்காங்க, தமிழ் மேலே வெறி கொண்டவங்க நிறையா பேர் இருக்கும், அத்தனை பேரும் இணைவோம். தமிழ்நாட்டில் தமிழனை தவிர வேறு எவனும் ஹீரோவாக நடிக்க முடியாது என்பதை நாம் தமிழ்நாட்டில் நிரூபிப்போம், நிச்சயமாக நிரூபிப்போம். இது வரைக்கும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் கேட்டு வருங்காலத்தில் இது நிரூபித்தே தீர்வேன், நான் சாகும் முன்னே அதை நடத்திய தீர்வேன்ங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இவங்க தொகுப்பாளினி வந்து மிக அற்புதமாக வந்து சொன்னாங்க, சிநேகன் பக்கத்துலேருந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தார், தப்பா சொல்லலைங்க, அவரு அழகா டைரக்ட் பண்றாங்க, அழகா கவிதை எழுதுறாங்க. அடுத்த படம் டைரக்டரை ஓரம் கட்டிட்டு இவங்க டைரக்ட் பண்றாங்க நினைக்கிறேன். ப்ரொடியூசர் சான்ஸ் கேட்கறாங்களா பாருங்கன்னு சொன்னாரு, ரொம்ப அழகா பண்ணாங்க. அதே மாதிரி ஹீரோ வந்து எங்க காணும், ஹீரோவை காணும், பாதியில பேசும்போது இவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க,
அதில் பேசிக்கிட்டே இருந்தார் அவர். வாங்க அப்படின்னு சொன்னாங்க, இந்த காரை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்படியே ஓரம் கேட்டாங்க. எங்கள் தலைவர் சொன்னார், என்னங்க பேசிக்கிட்டே இருந்தார், இப்போ பின்னாடி கொண்டு போயிட்டாங்க இல்லை, அவர் மறந்துட்டாருங்க என்ன பேசணும்னு மறந்துட்டார். அப்புறம் நாங்கள் இங்கே வந்து காசிமேடு ராயபுரத்தில் வந்து வந்து எல்லாரும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு பாக்ஸிங் சம்மந்தமான படம், நிச்சயமாக காசிமேடு ராயபுரம்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி தான், இது வரைக்கும் வெற்றி தான் அடைஞ்சிருக்கு. இந்த படம் நாங்கள்லாம் ஏடா குடும் மிக 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 பெரிய வெற்றி படமாக அனுமையும், நாங்கள் இந்த 150வது நாள் விழாவுக்கு நாங்கள் வருவோம் என்று கூறிக்கொண்டு, வாழ்க தமிழ் வெல்க தமிழ் அப்படின்னு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.